வணக்கம். ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, தளவாய் சுந்தரத்து மேலே எடப்பாடி பழனிசாமி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு, அது சம்மந்தமாகவும் பார்க்கலாம். தளவாய் சுந்தரத்து மேலே என்ன நடவடிக்கை, தளவாய் சுந்தரம் கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அம்மா காலத்திலேருந்தே விசுவாசி, எம்ஜிஆர் காலத்தாலே அம்மா காலத்திலேருந்தே விசுவாசி. 2001 சட்டமன்ற தேர்தல், கன்னியாகுமரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை இதில் எல்லாம் வந்து பணியாற்றினவர். கன்னியாகுமரினா அதிமுக அப்படின்னா வந்து தளவாய் சுந்தரத்தை தவிர்த்து வேறு யாருமே தெரியவே தெரியாது, நிறைய பேத்துக்கு தெரியாது. 2006 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சார். 2011 வந்து அவருக்கு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஆனால் 2016 வந்து அவருக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுத்தாங்க, அதில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. சரி, அப்புறமா என்ன நினச்சான்னு தெரியல. அப்புறமா வந்து டெல்லி பிரதிநிதியாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நியமனம் பண்ணார். அப்புறமா இப்போ வந்து கன்னியாகுமரியோட உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். அது இல்லாமல் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர், அதிமுகவோட அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியெல்லாம் இருக்குது. அதிமுக அப்படின்னா அவர் தான் எம்பி சீட்டுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அதை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுக்குறார். இது வரைக்குமே அதிமுக அறிக்கையில் வந்து தற்காலிக நீக்கம் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாது. நீக்கம்னா நீக்கம் தான், அதில் என்ன தற்காலிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எம்ஜிஆர் காலகட்டத்திலும் சரி, அம்மா காலகட்டத்திலும் சரி, இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் தளவாய் சுந்தரத்துக்கு மட்டும் தற்காலிகான தகுதி நீக்கம், அவரை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விசாரிக்க வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா கட்சி கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்தி விசாரணைக்கு அப்புறம் வந்து இந்த தகுதி நீக்கம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை விட்டார். தகுதி நீக்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் கட்சியோட ஆர்எஸ்எஸோட அமைப்போட ஊர்வலத்துக்கு கொடியசைச்சு துவக்கி விட்டார். அந்த வீடியோ எல்லாமே சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிருச்சு. ஒரு எப்படி வந்து அதிமுகக்காரர் பாஜகவோட சப்போர்ட்டில் இருக்கிற ஆர்எஸ்எஸோட ஊர்வலத்துக்கு இவர் கொடியசைச்சு அனுப்பி விடலாம், ஊர்வலத்தை துவக்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோபம். சட்டமன்ற உறுப்பினர், அந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினர், அந்த ஏரியாவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பாஜக அதிமுகவோட கூட்டணி உறவு முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தளவாய் சுந்தரம் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணி இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் வருது இல்லை, தேவையில்லாத விமர்சனத்துக்கு இவர் ஏன்ப்பா முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இப்போ தகுதி நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே வந்து தளவாய் சுந்தரமும் சில விளக்கம்லாம் கொடுத்துட்டார். நான் இந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினர், அதனால் வந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன், கொடியசைக்க சொன்னாங்க, அசைச்சேன், அவ்வளோதான். இதனால எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்கிறேன்னா எடுத்துகிட்டு போகிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு கட்சியிலேருந்து நீக்கினாலும் ஓகே ரைட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஆர்எஸ்எஸ் பண்ணே தூக்கி வச்சேன், அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். இப்போ புரியுதா, அதிமுகவோட பலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு யாருமே பயப்படல. எடப்பாடி பழனிசாமி என்ன வேணாலும் பண்ணட்டும், கட்சியில் என்னை ஒன்று நீக்கட்டுனா நீக்கிட்டு போகிறாரு, அதனால எனக்கு என்ன பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ தளவாய் சுந்தரமும் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துரு, கட்சி விட்டு நீக்கினா நீக்கிட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சரி, ரெண்டாவது, ஓபிஎஸ் டெல்லி போயிருக்கார், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் காரணம் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா நட்டா வந்திருந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார், ஜக்கி வாசுதேவை சந்தித்தார், வேலுமணியை பார்த்தாரு. வேலுமணி எல்லாருமே மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணாங்க, அதிமுகவை நவம்பர் டிசம்பருக்குள்ளே எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கி அந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை பேசிட்டாங்க. வேலுமணி ஓகே, வேலுமணி எல்லா ஏற்பாடும் பண்ணுறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜேபி நட்டா, அமித்ஷா, பிரதமர் மோடி எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி இப்போது ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க, அங்கே அவசர ஆலோசனை நடக்குது. இதுதான் இப்போ மேட்ரு. அப்படின்னா என்ன அர்த்தம், டிசம்பர் மாதத்துக்குள்ளே, நவம்பர் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும், அதிமுகக்குள்ளே ஓபிஎஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாஜக வந்துட்டாங்க. அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியை ஆதரிக்கிற மிக முக்கியமான நபர்கள் எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ வர சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ், அவர் அணி சார்ந்தவங்க எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் ஓபிஎஸ் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத்துக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த விஷயம் சம்மந்தமாக தான் பேச போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் வந்து தளவாய் சுந்தரமும் பாஜக ஆதரிக்கிறாரு, அதனால தான் தளவாய் சுந்தரத்தை தற்காலிக நீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிமுகவினரெல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக அறிக்கையில் தற்காலிக நீக்கம்ங்கிறதே ஒரு எந்த விதமான இதுவரைக்கும் எந்த லெட்டர் பேர்லையுமே இது போல் வந்ததே கிடையாது. நீக்கம் அவ்வளோதான்,
தற்காலிகங்கிற பேரே அங்கே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம், தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சரிவேதாயை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. தளவாய் சுந்தரம்லாம் வந்து இப்படி நீக்கிட்டாரே அப்படின்னு பதட்டப்படுவார், ஆவேசப்படுவாரானே அப்படின்னு போய் கெஞ்சுவார் அப்படின் மாதிரிலாம் இருந்தார். உண்மையிலே உதயகுமார் போலலாம் இல்லைங்க, அவர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறாரு. மனுஷன் தூக்குறியா தூக்கியா ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருன்னா மனுஷன் கெத்தாக தான் இருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.